நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கொடாக் மகேந்திரா பேங்க்ல இருந்து, அதாவது கொடாக் மகேந்திரா பேங்க் மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணி ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு எப்படி நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற டீடைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கண்டிஷனில் எந்த ஒரு பேங்க்லையுமே நீங்கள் மொபைல் பேங்கிங்காக இருந்தாலும் சரி, நெட் பேங்கிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா சம அமௌண்ட் வந்து சார்ஜபிள் ஆகும். ஆனால் நம்ம கொடாக் மகேந்திரா பேங்க் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு எப்போ மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் டோட்டலாகவே ஃப்ரீ சர்வீஸ், எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸுமே கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக மணி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கொடாக் பேங்க் வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். நீங்க வந்து கொடாக் பேங்க்ல வந்து ஒருத்தருக்கு நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பேங்குக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்துட்டு எந்த ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் எதுவுமே சப்மிட் பண்ணாமல் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டோட்டலாகவே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சர்வீஸ். நீங்கள் வந்துட்டு எப்போ எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் வந்துட்டு அதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரே பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த கொடாக் மகேந்திரா பேங்க். இந்த பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6% இன்ட்ரெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேங்கோட மொபைல் பேங்கிங்ல இருந்து எப்படி ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து என்னோட கொடாக் மகேந்திரா பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்றேன். இதுதான் என்னோட மொபைல் பேங்கிங் ஆப்பு. இந்த ஆப்பை வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களோட லாகின் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 245 ரூபீஸ் தான் இருக்குது. இதில் வந்து எப்படி நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மணி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியும் நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதர்வேஸில் போகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இதில் கீழே ஹோம் வரும். இந்த ஹோமை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஹோமை சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இதில் மேலே டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் மூணு விதமான அக்கௌண்ட் நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு அக்கௌண்ட் நம்பர், நெக்ஸ்ட் இது ஒரு அக்கௌண்ட் நம்பர், இது ஒரு அக்கௌண்ட் நம்பர், ASMMP அப்படிங்கிற இந்த மூணு அக்கௌண்ட் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆட் பெனிஃபிட்ஸில் போயிட்டு இது மாதிரி நீங்கள் ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஃபியூச்சரில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆட் பெனிஃபிட்ஸில் ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இதோட இந்த வீடியோவோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை வந்து ஆட் பெனிஃபிட்ஸில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் அதில் போய் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருந்த அக்கௌண்ட் நம்பரை சூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணாலும் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக நீங்கள் வந்து ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை வந்துட்டு என்டர் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்தியன் பேங்க் இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இல்லை SBI பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி ஒரு 24 hours இல்லை வந்துட்டு 3 hours 9 hours அப்படி டைம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அது சேவ் ஆகி அது வந்து அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஆனால் கொடாக் பேங்க் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் உடனே சேவ் பண்ணி அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து டைரெக்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒருத்தரோட அக்கௌண்ட்டை இதில் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் இதில் விழுந்துடும், நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் வந்து இதில் விழுந்துடும், நம்மளோட பேலன்ஸும் இதில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நீங்கள் எவ்வளோ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும் விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபீஸ் என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் ரிமார்க் எப்போவுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அப்படின்னு போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக என்ன வேணாலும் நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம். இதில் செல்ஃப் அப்படின்னு தான் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இல்லை நீங்கள் சம் ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் ஒரு 5 லெட்டர்ஸாக டைப் பண்ணிட்டு கூட நீங்கள் சென்ட் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு விதமான மெத்தட் இருக்குது, IMPS, NEFT,
ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரி மூணு விதமான மெத்தட் இருக்கு. இந்த மூணு விதமான மெத்தடில் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் டேஸுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஷெடியூல் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஒன் மந்த்துக்கு பிறகு தான் இந்த 100 ரூபாய் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா இதில் அந்த டேட்டை போட்டுட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அந்த ஒன் மந்த்துக்கு பிறகு அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களோட அக்கௌண்ட்டை ரீச் பண்ணும். அதுக்கு இடையில நீங்கள் தேவையில்லை அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கவும் முடியும். இப்போ வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாண்டாக ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஐஎம்பிஎஸ்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே எவ்வளோ வேணாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்படி பண்ணிக்க முடியாது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 50,000 தான் லிமிட், அதுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்கள் ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஐஎம்பிஎஸ்லேயே பண்ணிக்கோங்க. ஐஎம்பிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நீங்கள் எப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சடனாக அவங்களுக்கு வந்து மணி வந்து ரீச் ஆகும். அதாவது நீங்கள் சென்ட் பண்ண ஃப்ராக்ஷன் செகண்டில் அவங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஐஎம்பிஎஸ் மெத்தடையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் இந்த ரெண்டு மெத்தடுமே பார்த்தீங்கன்னா பேங்க் ஒர்க்கிங் அவரில் மட்டும்தான் நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதுலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் அவைலபிள் ஃப்ரம் 8 AM டு 6:30 PM இந்த ஒர்க்கிங் டைமில் மட்டும்தான் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஆர்டிஜிஎஸும் சேம் தான். ஆர்டிஜிஎஸும் பார்த்தீங்கன்னா அதே 8:00 AM to 4:00 PM வரைக்கும் தான், அதுவும் பேங்க் ஒர்க்கிங் அவரில் மட்டும்தான். ஆர்டிஜிஎஸ்ல அபவுட் 2 லாக்கு மேலே தான் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு கீழே பண்ணனாலும் நீங்கள் ஆர்டிஜிஎஸ்ஐ யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நான் ஐஎம்பிஎஸ்ஐ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஓவராலாக ஒர்க்காக டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 100 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து 145 ரூபாய் தான் இருக்கும் பேலன்ஸ். அதுவும் வந்துடும். ட்ரீமார்க்கில் என்ன பண்ணிங்களோ அதுவும் வந்துடும் செல்ஃபு. நெக்ஸ்ட் வந்துட்டு பேமெண்ட் இமீடியட்லி, அதாவது நீங்கள் என்ன பேமெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிரும். இப்போ பே டு கன்ஃபார்ம் பே கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் பே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணி வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நீங்கள் மறுபடியும் சென்ட் பண்ணுங்க அப்படின்னா சென்ட் மணி அகைன் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பேக்கில் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். மேலே என்னோட அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். எந்த ஒரு பேங்க்லையுமே பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் வந்து சார்ஜபிள் ஆகும். ஆனால் கோட்டக் மகேந்திரா பேங்கை பொறுத்த வரையிலையும் நீங்கள் ஆன்லைனில் எத்தனை பேருக்கு வேணாலும் எவ்வளோ டைம் வேணாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டோட்டலாகவே ஃப்ரீ தான், எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸுமே கிடையாது. நீங்கள் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் டோட்டலாகவே ஃப்ரீயாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கோட்டக் மகேந்திரா பேங்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ஒருத்தருக்கு அப்படின்னா நீங்கள் கோட்டக் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸுமே இருக்காது, டோட்டலாகவே ஃப்ரீ தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.